வணக்கம். நம்ம சேனலுக்குள்ளே உங்களை வரவேற்கிறதுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். வாங்க, இன்னைக்கான கதைக்குள்ளே போகலாம். இந்த கதையில் வரும் மல்லிகா அப்படிங்கிற ஒரு பெண்மணிக்கு படப்பட படன்னு வியர்த்து கொட்டுனுச்சு. சுற்றிலுமே எல்லாருமே அவளையே பார்ப்பது, வெறித்து பார்ப்பது போல ஒரு உணர்வு ஏற்பட்டது மல்லிகாவுக்கு. கடாமாடு மாதிரி இப்படி வளர்ந்துருக்கான், இப்படியா பொது இடத்தில் நடக்கிறது அப்படிங்கிறத நினச்சி பார்க்கும்போதே மல்லிகாவுக்கு கோபமாக வந்தது. படபடப்படன்னு வந்ததுனால வியர்த்து வியர்த்து கொட்டி தீர்த்தது மல்லிகாவுக்கு. மாதத்தில் ஒரு நாளோ இல்லை ரெண்டு நாளோ வடிவுடையம்மன் கோவிலுக்கு சென்று அங்கே விளக்கேற்றி அம்மனை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு கடை தெருவில், அங்கே இருக்கிற கடை தெருவில் வீட்டுக்கு வேண்டிய பலசரக்கு ஜாமான்கள், என்னென்ன வீட்டுக்கு தேவையோ எல்லாத்தையும் வாங்கி போகிறத வழக்கமாகவே வைத்திருந்தாங்க மல்லிகா. அப்படி மாதத்தில் இரண்டு நாளோ அல்லது ஒரு நாளோ வடிவுடையம்மனை தரிசனம் பண்ணத்துக்கு இப்படி ஒரு சோதனையாக வந்திருக்கு அப்படின்னு ரொம்பவே குழம்பி போனாங்க மல்லிகா. அன்னைக்கும் அப்படிதான் வழக்கம் போல கோவிலுக்கு நடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது சூரியன் அதிகமாகவே தன்னுடைய பிரகாசத்தை சுட்டெரித்து கொண்டிருந்தது. அவளது இந்த கடை தெருவில் ஊரே பார்க்கும் இடத்தில் மல்லிகாவோட நாத்தனார் மகன் சுரேஷ், மல்லிகாவுக்கு ஒரு நாத்தனார், அவருடைய நாத்தனார் மகன் சுரேஷ் அப்படிங்கிறவன் மல்லிகாவோட காலில் தெருவு எல்லாரும் பார்க்குற இடம் அப்படின்னு கூட கண்டுக்காம யோசனையும் செய்யாம சாஷ்டாங்கமாக மல்லிகா காலில் விழுந்தான். ரோட்டிலேயே கடை தெருவில் எல்லாரும் பார்க்கும்படியா மல்லிகா காலில் விழுந்தான். இதுதான் மல்லிகாவுக்கு படப்படப்பாக வந்து வியர்த்து கொட்டி கோபமடைந்ததற்கான முதல் காரணம். அவன் கீழே விழுந்தோன்னே தெருவே அவங்கள வேடிக்கை பார்த்தோன்னே ரொம்பவே பதறிட்டாங்க மல்லிகா. உடனே அவன், அத்தை எங்கள் குடும்பத்து மேலே என்ன கோவம் வேண்டுமானாலும் இருக்கலாம், அதுக்காக என் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க அத்தை, உங்கள் பொண்ணு ராதிகாவை எனக்கு கல்யாணம் செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு கண்ணீர் வழிய வழிய கும்பிட்டு அவன் காலடியிலேயே, மல்லிகா காலடியிலேயே அனைத்தையும் சொல்லிவிட்டு கண்ணீர் வழிய நின்றான் சுரேஷ். அப்போ சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே, இவ்வளோ பெரிய வளர்ந்த புள்ள காலில் வந்து விழுகுது, அதுவும் ரோடுன்னு கூட பார்க்காம வந்து உன் காலில் விழுந்து கும்பிடுதே, இந்த காலத்தில் இப்படி ஒரு மருமகன் கிடைப்பானா, சரின்னு தான் சொல்லேம்மா, உன் பொண்ணு அவனுக்கு கல்யாணம் தான் பண்ணி கொடேம்மா அப்படின்னு அங்கிருந்தவங்க அவங்க அவங்களுக்கு அவங்க மனசுக்கு வாய்க்கு வந்தபடி தீர்ப்பு சொன்னாங்க. மல்லிகாவுக்கு ரொம்பவே கோபம் வந்துச்சு. உங்களுக்கு என்ன, எங்கள் வீட்டு விஷயம் தெரியும் அப்படின்னு எல்லாருக்குமே பதில் சொல்ல முடியாதவளாக மல்லிகா வேக வேகமாக அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு சர்பத் கடையின் நிழலில் ஒதுங்கினாள். சுரேஷும் அத்தைக்கு பின்னாடியே தொடர்ந்தான். ரெண்டு சர்பத் கொடுத்தம்பி அப்படின்னு கடைக்காரரிடம் சொன்னாள் மல்லிகா. ஒன்றில் டபுள் சுகர் போட்டுத்தா அப்படின்னு அவனும் சொன்னான். அந்த சர்பத்தை வாங்கி குடித்தோன்னதான் மல்லிகாவுக்கு வந்த படப்படப்பு, வியர்த்து கொட்டுனது எல்லாமே கொஞ்ச நேரத்தை அடங்கியது. ஆனாலும் கோபம் அடங்கவே இல்லை மல்லிகாவிற்கு. சுரேஷ், இதெல்லாம் தெருவில் பேசி முடிக்கிற விஷயம் அல்ல அப்படின்னு கோபத்தை எல்லாம் அடக்கி கொண்டு தன்னுடைய நாத்தனார் மகனை பார்த்து சொன்னாங்க மல்லிகா. அதெல்லாம் எனக்கு தெரியும் த, உங்களுக்கும் பாட்டிக்கும் இருக்கிற சாதாரண மனத்தாங்கள் தான் எங்கள் கல்யாணத்துக்கு தடையாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு எல்லாமே தெரியும். எங்கள் கல்யாணம் முடிஞ்சதும் பாட்டியும் அம்மாவும் சரியாயிடுவாங்க, நம்ம குடும்பம் ரொம்பவே ஒத்துமையாக இருக்கும், நான் ஒரு மகனாக இருந்து உங்களையும் மாமாவையும் பார்த்துக்குவேன், அது மட்டும் அல்லாமல் ராதிகாவை ராணி மாதிரி நான் பார்த்துக்குவேன் அத்த, நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு படப்பட படவென்னு சுரேஷ் பேசினா. உடனே மல்லிகா, சுரேஷ் மனுஷங்க அப்படின்னு இருந்தால் எல்லா மனஸ்தாபங்களும் வரும், சண்டை சச்சரவும் வரும், ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு என் பொண்ணு கல்யாணத்தை என்னால் முடிவு செய்ய முடியாது அப்படின்னு மல்லிகா சொன்ன உடனே சுரேஷ் வேகமாக, உங்களுக்கும் தடைன்னு எதுவுமே இல்லாத, நீங்கள் சொல்கிறத தான் மாமா கேட்பாருன்னு எங்கள் அம்மா ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்காங்க, உங்கள் பேச்சுக்கு வீட்டில் மறுபேச்சே இல்லை அப்படிங்கிறது எனக்கு எல்லாமே தெரியும், அப்புறம் என்னத்தை கல்யாணத்தை முடிவு செய்யலாமே
அப்படின்னு சுரேஷ் சொன்னதும் மல்லிகா, என்னோட பெண்ணோட கல்யாண விஷயம் இது, அவ தான் முதல்ல முடிவெடுக்கணும், அவ மனசுக்கு பிடிச்சிருந்தா தான் மேற்கொண்டு பேசலாம் அப்படின்னு சொல்லும் பொழுதே, நீங்க சொல்லி அவ வேணானா சொல்ல போறாத்த அப்படின்னு சுரேஷ் உடனே சொன்னா, அவ என்ன சின்ன பிள்ளையா, வேலைக்கு போறா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, மலேசியா இந்த மாதிரி ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கா, என்னையும் உன்னையும் மாதிரி இந்த ஊர்லேயே அவ சுத்தல, இதுதான் உலகம்னு அவ வாழல, ஊரெல்லாம் உலகம்னு அவ வாழ்ந்துகிட்டு இருக்கா அப்படின்னு மல்லிகா சொன்னோன்னே சுரேஷ் உடனே நிறுத்திட்டு, அங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, பெண்களை இப்படி நினச்சி இடத்துக்கெல்லாம் போகவே விடக்கூடாது, அப்படியே போனாலும் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி ஒரு அப்படின்னு ஒரு வேலி போட்டுட்டு தான் வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும், இல்லைன்னா அதுக்கான பலன் சீக்கிரமாகவே தெரியும், இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க அத்தை அப்படின்னு சுரேஷ் மல்லிகா கிட்ட சொன்னோன்னே மல்லிகாவுக்கு இன்னமுமே கோபம் அதிகமானது. என் பொண்ணை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்குது அப்படின்னு ரொம்பவே கோபமாக சொன்னாங்க மல்லிகா. உடனே சுரேஷும், எனக்கு தெரியும் அத்த, உங்கள் மனசு கல் பாறை மாதிரி தான் உங்கள் மனசு, ஆனால் ஒரு நாள் நீங்கள் வேணால் பாருங்கள், உங்கள் மக எவனையாவது இழுத்துக்கிட்டு வந்து நிற்க போகிறா, அப்போ நீங்களும் மாமாவும் என் காலில் வந்து விழுந்து எப்படியாவது ராதிகாவை கட்டிக்கங்க மாப்பிள்ள அப்படின்னு வந்து நிற்க தான் போகிறீங்க அப்படின்னு சாபம் கொடுக்குற மாதிரி சொல்லிட்டு வேகமாக நகர்ந்தான் சுரேஷ். அவளும் மல்லிகாவும் வந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் காலடி எடுத்து வச்சோனேயுமே, இப்படி ஒரு கல் மனசுக்காரி எங்காவது இருப்பாளா, என்னுடைய பேரனுக்கு என்ன குறைச்ச, நாலு பேருக்கு முன்னால் ஒரு ஆம்பளை கால் விழுந்திருக்கான், அதுவும் நடுர் ரோட்டில் விழுந்து நமஸ்காரம் பண்ணியிருக்கான், அப்படியும் உன் மனசு இறங்கலை பாறேன் அப்படின்னு ஒரு ஆட்டமே ஆடினாங்க மல்லிகாவுடைய மாமியார். உடனே மல்லிகாவுக்கு இந்த விஷயம் எப்படி உடனே வீட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க அதே நேரத்தில், சரி சரி, இவங்களோட மேற்பார்வையில் தான் எல்லா நாடகமுமே நடந்துக்கிட்டு இருக்கு, மாமியாரும் நாத்தனாரும் சேர்ந்து நடத்துகிற நாடகம்தான் இது அப்படிங்கிறத மனசுக்குள்ளேயே புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருந்துட்டாங்க மல்லிகா. கொஞ்ச நேரம் கழித்து மல்லிகாவோட கணவர் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்தோன்னே மல்லிகா என்னங்க, படிக்காமல் ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கிற சுரேஷுக்கு இன்ஜினியரிங் படிச்சுட்டு மெட்ராஸில் வேலை பார்க்குற நம்ம பொண்ணை கட்டி கொடுக்கணும் அப்படின்னு எப்படிங்க உங்கள் தங்கச்சியும் உங்கள் அம்மாவும் எதிர்பார்க்குறாங்க, வீட்டிலேயே பொண்ணை உட்கார வைக்கணும்னு நினைக்கிற சுரேஷோட எண்ணமும் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற நினைக்கிற நம்ம ராதிகாவோட ஆசையும் எப்படி தான் ஒத்துப்போகும்னு எல்லாரும் நினைக்கிறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. அவன் நடுர் ரோட்டில் காலில் விழுந்த ஒரே காரணத்துக்காக நான் என் பொண்ணை கட்டித்தரணும் அப்படின்னு கட்டாயப்படுத்த நீங்களும் போகிறீங்களா அப்படிங்கிற கேள்வியோட தன்னுடைய கணவனை பார்த்தாங்க மல்லிகா. அவங்க கேட்டோன்னே மல்லிகாவோட கணவர் சொன்னார், உனக்கு மட்டும்தான் நம்ம பொண்ணு பொண்ணா, அதுவும் இல்லாமல் கல்யாணம் அப்படிங்கிறது என் பெண்ணோட விருப்பம், அவங்களோட என் பெண்ணோட விருப்பப்படி தான் நடக்கும், உனக்கே பிடிக்கலைனாலும் அவளுக்கு பிடிச்ச தகுதியான மாப்பிள்ள அப்படின்னு ஒருத்தவங்க வந்தாங்கன்னா நான் கண்டிப்பாக ஓகே சொல்லுவேன் அப்படின்னு அவங்க கணவர் சொன்னார். இந்த சம்பவம்லாம் நடந்து கொஞ்ச நாட்களுக்கு பிறகு சுரேஷ் வேலை தேடி அவனும் மெட்ராஸுக்கு போனான். அடுத்த சில நாட்களில், அம்மா நான் தீபாவளிக்கு வீட்டுக்கு வரும் பொழுது ஒரு ஃப்ரெண்டையும் கூட்டிக்கிட்டு வரேம்மா, அவங்க வீட்டில் தீபாவளி கிடையாது, அதனால் நம்ம வீட்டில் என் ஃப்ரெண்டோட சேர்ந்து தீபாவளி கொண்டாடலான்னு நான் நினைக்கிறேன், உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு ராதிகா அவங்க அம்மா மல்லிகா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டோன்னே மல்லிகாவும், கூட்டிகிட்டு வாமா சேர்ந்து சந்தோஷமாக கொண்டாடலாம் தீபாவளியை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது மல்லிகாவோட நாத்தனார் வேகமாக அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. ஐயோ, என் குடியை கெடுத்துட்டாலே, உன் பொண்ணு நம்ம தலையில் கல்லை தூக்கி போட்டுட்டா, யாரோ வேற மதத்து பையனை லவ் பண்ணுறாளாம் அப்படின்னு அலறிக்கிட்டே மல்லிகாவோட நாத்தனார் வீட்டுக்குள்ளே வந்தாங்க. மல்லிகாவோட நாத்தனாரை எல்லாருமே திகைப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது சுரேஷ் தான் சென்னையிலேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கான், பாருங்கள் எல்லாரும் பாருங்கள் அப்படின்னு காட்டிய ஒரு இந்த ஃபோட்டோவில் ராதிகாவும் மற்றொரு பையனும் காஃபி ஷாப்பில் ரொம்பவே பக்கத்தில் நெருக்கமாக உட்காந்து ரெண்டு பேர் கண்களையும் கண்கள் நிறைய காதலுடன் அந்த காஃபியை குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேரோட கைகளும் இறுக்கமாக கோத்திருந்தது அந்த ஃபோட்டோவில். அந்த பையன் பேர் ஹாரிஸா அப்படின்னு அடுத்த அதிர்ச்சியை சொன்னாங்க மல்லிகாவோட நாத்தனார். அன்று இரவு முழுக்க அந்த வீட்டில் தூக்கமே இல்லாமல் இரவாமானது.
எல்லார் மனசுலையும் ஒரு விதமான அதிர்ச்சி படப்படப்பு அடங்கவே இல்லை. நம்ம பொண்ணு ராதிகாவை லவ் பண்ணுறா, அதுவும் வேறு மதத்தை போய் லவ் பண்ணுறாளே, நம்ம என்னன்னு போய் சொல்கிறது? நம்ம மதம்னா கூட பரவாயில்ல, ஏன் நம்மளுடைய பரம எதிரி புதுக்கோட்டை வைகுண்டம் வீட்டில் கூட ராதிகாவை தாத்தா அப்படின்னு கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம பரம எதிரியாக கூட இருந்தாலும் கேள்வியே கேட்காம அவங்க கேட்டுட்டாங்கங்கிறதுக்காக நான் தலையாட்டிடுவேன். ஆனால் வேத்து மதத்தில் இந்த குடும்பத்துக்கு புதுந்தா நம்ம எப்படி வாழ்கிறது, நம்ம சமூகத்துக்குள்ளே நம்ம எப்படி தலை நிமிர்ந்து நிற்கிறது, நம்ம உற்றார் உணவர்கள்ட்ட எப்படி நம்ம தலை நிமிர்ந்து நிற்கிறது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக தங்களுடைய ஆதங்கத்தை வெளியிட்டே இருந்தாங்க. இரவு முழுவதும் தூக்கமில்லாத இரவாக மல்லிகாவுக்கு, அவங்க கணவனுக்கு, மல்லிகாவோட ஞாத்தனாருக்கு, மல்லிகாவோட மாமியாருக்கு, எல்லாருக்குமே தூக்கமே இல்லாத இரவாக அந்த இரவு கடந்தது. காலை விடியதும் செய்தது. தீபாவளி அன்று காலை வந்தது. காலை வீட்டின் முன்பாக கார் ஒன்று வந்து நின்றுச்சு. அதிலிருந்து ராதிகா இறங்கினாங்க. ஓட்டுநர் இருக்கையிலிருந்து அவன்தான் அந்த ஃபோட்டோவில் இருந்தவனும் இறங்கினான். எல்லார் முகத்திலும் ஒரு விதமான கடுக்கடுப்பு இருந்ததை ராதிகா கவனிச்சுட்டு, சாரிப்பா ஃப்ரெண்டுன்னு சொன்னேன், ஆனால் அது யாருன்னே நான் சொல்லலை, நேரில் சொன்னால் நல்லா இருக்குன்னு நாங்கள் ரெண்டு பேருமே நினச்சோம், அதனால தான் வெறுமனை ஃப்ரெண்டுன்னு சொல்லி இவரை நான் கையோடு அழைச்சிட்டு வந்தேன், நம்ம வீட்டில் தீபாவளி கொண்டாடுறதுக்காக அழைச்சிட்டு வந்தேன்ப்பா, சாரிப்பா இதுதான் என் பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு ராதிகா சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே ஜோடியாக வரபோதே எனக்கு தெரியுது அப்படின்னு ராதிகாவோட அப்பா ரொம்பவே கோபத்தோடு பேசினார். இந்த வாக்குவாதம் அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது நிலைமையை கட்டுக்குள்ளே கொண்டு வர முயற்சியில் அந்த பையன் இறங்கினான். அங்கிள், முதல்ல நான் என்னை அறிமுகப்படுத்திக்கிறேன், உங்கள் எல்லாரை பற்றியும் எனக்கு நல்லாவே தெரியும், எங்கள் குடும்பம் உங்கள் எல்லாரை பற்றியும் சொல்லியிருக்கு, என்னுடைய பேர் ஹரீஷ், எங்கள் தாத்தா வைகுண்டம் அவருக்கும் உங்கள் அப்பாவுக்கும் ஏதோ பண தகராறாம், போக்குவரத்தே இல்லை அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. போன வருஷம் எங்கள் தாத்தா வைகுண்டமும் தவறிவிட்டார். இந்த பகையை இன்னமும் நம்ம தொடருமா அங்கிள் அப்படின்னு ஹரீஷ் கேட்டு முடித்ததும், ஹரீஷா தம்பி, உங்கள் பேர் ஹரீஷா, ஹாரிஸில் சுரேஷ் சொல்லியிருந்தான், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கானோ, நாலு வார்த்தை தப்பு இல்லாமல் எழுத வராது அவனுக்கு, இவனுக்கு போய் நம்ம பொண்ணை கல்யாணம் செஞ்சு வைக்க சொல்லி கேட்குறது எப்படி தான் உங்கள் அம்மாவுக்கு மனசு வருதோ அப்படின்னு மனைவி மல்லிகா கேட்ட அந்த கேள்வி மல்லிகாவோட கணவனுக்கு அப்போ நினைவில் வருது. உடனே எல்லாச்சையும் அப்படியே மறந்துட்டு முகம் மத்தாப்பா மலர்ந்து, வாங்க தம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை உள்ளே அழைச்சாங்க. ஹரீஷை உள்ளே அழைச்சிட்டு வந்தாங்க. கதவுக்கு அருகே ஓரமாக எட்டி பார்த்து கொண்டிருந்த மல்லிகாவை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்தார் அவருடைய கணவன். பகை என்ன தம்பி பகை, அதை பற்றி நினைக்கவே இங்கே யாருக்குமே நேரமே இல்லை, எங்கள் அம்மா கூட மறந்துருப்பாங்க, ஏன் நானும் மறந்துட்டேன், வெளியிலேயே நிற்கிறீங்களே, வாங்க வீட்டுக்குள்ளே வாங்க, முன்னாடியே சொல்லியிருந்தா விருந்து சாப்பாடே சமைச்சிருக்கலாமே, ஏமா ராதிகா இதை சொல்லலை, தம்பி பேர் ஹரீஷ்னு ஏமா சொல்லலை அப்படின்னு கேட்டுக்கிட்டே ஹரீஷா எல்லாரும் சேர்ந்து உபசரித்து வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்தாங்க. புது டிகாஷன் போடுறேன் தம்பி அப்படின்னு மல்லிகா அவளுடைய பெண் ராதிகாவை காப்பி கலக்கிறதுக்காக உள்ளே அழைச்சிட்டு போனாங்க. பெரிய பாம் வெடிக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த மல்லிகாவுடைய நாத்தனாருக்கும் மாமியாருக்கும் முகத்தில் ஈ ஆடவே இல்லை. எல்லாமே வெறும் புஸ்வானமாக போனதை நினைத்து மனம் வெதும்பி நின்னாங்க மல்லிகாவுடைய நாத்தனாரும் மாமியாரும். சுரேஷ் செஞ்ச சின்ன ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கால் பாம் வெடிக்க இருந்த அவங்க வீட்டில் இப்போது அனைத்தும் புஸ்வானமாக அடங்கி இருந்து கூடிய விரைவில் ஹரீஷுக்கும் ராதிகாவுக்கும் திருமண ஏற்பாடு ரெண்டு வீட்டாரின் சம்மதத்தோடு நடைபெறவிருக்கிறது. ராதிகாவுக்கு ரொம்பவே சந்தோஷம், மல்லிகாவுக்கு அதைவிட ரெட்டிப்பு சந்தோஷம்.